என்னதான் நேத்திய குவாலிஃபயர்ஸ் மேட்சா சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்னைக்கு ஜெயிச்சு கெத்தா ஃபைனல்ஸ் நுழைஞ்சாலும் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் கிரிக்கெட் ரசிகர்கள் சிலரும் தோனி மேல ஒரு பிராதம் முன் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சிஎஸ்கே டீம் பவுலிங் போட்டுட்டு இருந்தப்ப 16th ஓவரை போட மதீஷா பத்திரானா வர பவுலிங் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்பையர்ஸ் தடுத்து நிறுத்த சில நிமிடங்கள் தோனி மேட்ச் நிறுத்த அதன் பிறகு அம்பையர்ஸும் சரி மதீஷா பத்திரானாவே போடட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ண அவரும் பவுலிங் போட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. இந்த நிலையில தான் தோனி மாதிரியான ஒரு பிளேயர் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் சிலர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஐபிஎல் விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ஐபிஎல் 2023 பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் பண்றப்ப ஒரு பிளேயர் ஃபீல்டில் இல்லாம ஆஃப் தி ஃபீல்ட் பவுண்டரியை விட்டு தாண்டி போயிட்டார் அப்படின்னா எத்தனை நிமிடங்கள் அவர் கிரவுண்ட்ல இல்லாம இருந்தாரோ அத்தனை நிமிடம் அவர் கிரவுண்ட்ல ஃபீல்டிங் பண்ண பிறகுதான் அவரால் பவுலிங் போட முடியும். உதாரணமா ஒரு பிளேயர் பவுண்டரி ரோப்பை தாண்டி ஆஃப் தி ஃபீல்ட் ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு வராருன்னா மீண்டும் அவர் களத்துக்கு வந்த உடனே ஸ்ட்ரைட்டாவே பவுலிங் போட முடியாது. 5 நிமிஷம் அவர் குறைஞ்சபட்சம் ஃபீல்டிங் பண்ண பிறகுதான் பவுலிங் போடுறதுக்கு எலிஜிபிலிட்டி அந்த பிளேயருக்கு வரும். அந்த வகையில குவாலிஃபயர்ஸ் 1ல சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்றப்ப மதீஷா பத்திரானா ஃபீல்டில் இல்லாம கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வந்திருக்காரு. அதனால தான் 16th ஓவர பவுலிங் போட மதீஷா பத்திரானா வந்தப்ப அம்பையர்ஸ் தடுத்து நிறுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னு டோனி வந்து கேட்டப்ப பத்திரானா இன்னும் 4 நிமிஷம் ஃபீல்டிங் பண்ணும் அப்பதான் பவுலிங் போடுறதுக்கு அவர் எலிஜிபிள் அப்படின்னு அம்பையர் சொல்லியிருக்காங்க. சரி டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்ச டோனி அப்படியே அம்பையர்ஸ் கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ற மாதிரியே அப்படியே டைம் ஓட்டி இங்க பாருங்க இப்பதான் 4 நிமிஷம் ஆயிட்டுல இப்ப மதீஷா பவுலிங் போடலாம்ல அப்படின்னு கேட்க அம்பையர்ஸும் சிரிச்சுக்கிட்டே அவரை பவுலிங் போட அலோவ் பண்ணிட்டாங்க. ஆனா டோனியுடைய இந்த டாக்டிக்ஸ்க்கு முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் சிலர் விமர்சனம் செஞ்சிருக்காங்க. அந்த வகையில ஆஸ்திரேலியாவுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர் பிராட் ஹாக் என்ன சொல்லியிருக்காருன்னா, தோனி தன்னுடைய ஃபுல் பிரசன்ஸை களத்துல யூஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்றேன் அப்படின்ற பேர்ல பதிரானா பவுலிங் போடணும் அப்படின்றதுக்காகவே நேரத்தை வளர்த்திட்டாரு. இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய அம்பையர்ஸும் தடுத்து நிறுத்தாம சிரிச்சுக்கிட்டே இந்த நிகழ்வை கடந்து போறது கிரிக்கெட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரம் இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சமீபத்தில் தோனியுடைய தோனி கொஞ்ச நேரம் மேட்ச்சை டிலே பண்ணதை பத்தி ரசிகர்களான நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.